மார்னிங் எல்லாம் நல்லா இருக்கியா? சரி, வீட்டில எல்லாம் சந்தோஷமா இருக்குது? சரி, நம்ம இப்போ ஒரு பாடம் படிக்கலாம். நீ ஐந்தாவது முதல் பத்தாவது வரைக்கும் வச்சிருப்ப ரொம்ப இலக்கணம் அதிகம் படிச்சிருப்ப. அதுல ஒரு இலக்கணம் தான் சொல் இலக்கணம் பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? அது இந்த சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். சரி, ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் அர்த்தம் தருவதுதான் சொல் எனப்படும். சரியா? இந்த சொல்லுக்கு வேற வேற பெயரெல்லாம் இருக்கு. என்னென்ன பெயர் உனக்கு தெரியுமா? படிச்சிருக்கியா? சரி, பார்ப்போம். இந்த சொல்லுக்கு வந்து வேறு பெயர்கள் இருக்கு. அது வந்து பதம் அப்படின்னாலும் அர்த்தம் சொல்லுதான், கிளவி அப்படின்னாலும் சொல்லுதான், மொழி அப்படின்னாலும் சொல்லுதான். யா பதம், கிளவி, மொழி என்பது இந்த சொல்லுக்குரிய வேறு பெயர்கள். சரி, இப்போ இந்த சொல் எத்தனை வகைப்படும் தெரியுமா? பாரு, சொல் என்பது நான்கு வகைப்படும். முதல்ல பாத்தீங்கன்னா பெயர் சொல், விடை சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்பது நான்கு வகைப்படும். சரியா? இருக்கும் பெயரை குறிப்பது பெயர் சொல் எனப்படும். சரியா? வினை சொல்னா ஒரு வீகலையை குறிப்பது, அதாவது ஒரு செயலை குறிப்பது, அதுக்கு பேர் தான் வினை சொல் என்பது. இந்த இடைச்சொல்னா பெயர் சொல்லுக்கும் அல்லது விடை சொல்லுக்கும் இடையில் வருவது, அதாவது இரண்டு சொல்லுக்கு நடுவில் வந்து என்ன செய்யுது, உதவி செய்யும் பேர் தான் இடைச்சொல் எனப்படும். சரி, இப்போ உரிச்சொல் என்பது என்னன்னா இந்த தனித்து என்ன செய்யாத இந்த உரிச்சொல் வந்து இயங்காது, வேலை செய்யாது. பெயர் சொல் கூடையோ அல்லது இந்த வினை சொல் கூடையோ சேர்ந்து தான் என்ன செய்யும் வந்து இந்த உரிச்சொல் இயங்கும். சரியா? இப்போ வந்து இந்த பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் பொதுவான இலக்கணம் பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் பொதுவான இலக்கணம் அப்படின்றது, இந்த பெயர் சொல்லும் வினை சொல்லும் இரண்டு திணைகளையும் உணர்த்தும், ஐ பால்களையும் உணர்த்தும், மூவகை இலத்தையும் உணர்த்தும். சரி, இப்போ வந்து நீ சின்ன வகுப்புல சிறுப்பணி படிச்சிருக்க. திணை என்ன அர்த்தம்னா ஒழுக்கம் அர்த்தம். சரியா? திணைன்னா ஒழுக்கம். சரியா? இந்த பழங்கால ஆசிரியர்னா நம்முடைய மக்களையும் விலங்குகளையும் பிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் வந்து உயர்திணை அக்ரிணை அப்படின்னாங்க. சரியா? அப்படின்னா இரு திணையில வந்து என்ன அர்த்தம்னா உயர்திணை அக்ரிணைன்னு ரெண்டு திணையா பிரிச்சாங்க. இந்த உயர்திணை என்பது விஷயம்னா மக்களையும், சரியா, வானத்தில் வாழக்கூடிய மக்களையும் தேவர்களையும், அடுத்து கடவுள்களையும். சரியா? இதை குறிப்பதுதான் உயர்திணை. இந்த அக்ரிணை என்பது என்னன்னா, சரியா, உயிருள்ள பொருட்களை, சரியா, மரம் அது வந்து உயிருள்ள பொருள் தான். அதுபோல் இல்லாமல் பறவைகள், சரியா, அது உயிருள்ளாத பொருள், கதவு, சரியா, ஜன்னல், புத்தகம், அதெல்லாம் உயிருள்ளாத பொருள், அதையும் குறிப்பதுதான் அக்ரிணை எனப்படும். சரியா? இந்த பெயர் சொல்லும் வினை சொல்லும் இரு திணைகளையும் உணர்த்தும், அடுத்து ஐம்பாடுகளையும் உணர்த்தும். சரியா? இந்த ஐம்பால் தெரியுமா உனக்கு? இப்போ பால்ல என்ன, டெய்லி காலில் குடிக்கிற பால், இந்த பால் கிடைக்கிறியா? அது கிடையாது. இந்த பால்ல என்னன்னா பகுப்பு, பிரிக்கிறது. சரியா? நினைச்சிட்டாங்கன்னா நம்முடைய இதை வந்து பிரிச்சாங்க, அது வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்று பிரிச்சாங்க. இந்த ஆண்பால்னா ஆண், ஆணை குறிப்பது ஆண்பால், பெண்ணை குறிப்பது பெண்பால். சரியா? இந்த ஆணையும் பெண்ணையும் சேர்த்து குறிப்பது பலர்பால். இந்த ஒன்றன்பால், இந்த ஆண்பால், பெண்பால், பலர்பால், இந்த மூன்று என்ன செய்யணும்னா உயர்திணையில வரும். சரியா? ஆண்பால், பெண்பால், பலர்பால் மூன்றும் உயர்திணையில தான் வரும். இந்த ஒன்றன்பாலும் பலவின்பாலும் அக்ரிணையில வரும். சரியா? பாத்தீங்கன்னா ஒன்றன்பால்னா ஒரு மரம், மரத்தை குறிக்கிறது. ஒரு புத்தகத்தை குறிப்பது, ஒரு சேர் மாதிரி குறிப்பது. பலவின்பால்னா அதாவது பன்மையில வர்றது. சரியா? இது இப்போ வந்து மரங்கள் அசைந்தன, மாடுகள் சென்றன, இந்த மாதிரி விஷயம்னா அக்ரிணையில வர்றதுன்னு இந்த பழவின்பால், பன்மையில வர்க்கிறது பழவின்பால் எனப்படும். அடுத்து மூவகை இடம்.
அது வந்து தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மைன்னா என்னைய மட்டும் குறிக்கிறது, நான் இன்று காலையில் செஞ்சேன் சாப்பிட்டேன், அது தன்மை. சரி, நீ சாப்பிட்டையா அப்படின்னு கேட்கறது பேர் என்னன்னா முன்னிலை. நினைச்சிருக்கேன் இன்னொன்று நினைச்சிருக்கேன் கேட்குறேன். அடுத்து உங்க படர்க்கை என்ன என்ன அர்த்தம்னா, உங்க வீட்டில் அப்பா அனுப்பிச்சுறாங்க வேலைக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை சொல்றது. அதாவது தன்னை மட்டும் குறிப்பது தன்மை, சரியா? முன்னாடி இருக்கிறவங்க குறிப்பதற்கு பேரு முன்னிலை. இந்த இடத்துல இல்லாம வேறொரு இடத்துல இருப்பாங்கல்ல அவங்களை பற்றி பேசுவதுதான் வந்து படர்க்கை. இந்த மாதிரி பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் இருதினைகளையும் ஐம்பால்களையும் மூவை இடத்தையும் செய்ய குறிப்பது, அதுதான் வந்து இதுக்குரிய பொதுவான இலக்கணம். சரி, சொல்ல பத்தி பார்த்தோம்ல. சரி, அந்த சொல்ல மூன்று வகையான சில பிடிச்சிருக்காங்க, அதை பத்தி நம்ம பார்க்கணும். சரியா, இப்போ மூவகை மொழி, இந்த மூன்று வகை சொல் என்னன்னா, தனி சொல், தொடர் சொல், பொதுவான சொல் என்று மூன்று வகை என்ன பிரிச்சிருக்காங்க. அதுல முதல் என்னன்னா பாத்தீங்கன்னா தனி சொல் என்னன்னா தனி சொல் என்று பார்ப்போம். ஒரு சொல் தனித்து நின்று தன் பொருளை உணர்த்துவதற்கு பெயர் தனிமொழி ஆகும். இல்லையா, அதாவது எடுத்துக்காட்டு சொல்றாங்கன்னா கண், படி. அதாவது என்ன, ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளை உணர்த்துவதற்கு பெயர் தான் தனி சொல்லுகிறோம். அது செய்யலாம் பெயர் சொல்லாவும் வரலாம், வினை சொல்லாவும் வரலாம். அதான் வந்து பாரு, கண்ணுங்கிறது பெயர் சொல், படிங்கிறது வினை சொல், சரியா? அடுத்து இரண்டாவது பாரு, தொடர் மொழி, தொடர்னு தொடர் சொல். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று இரண்டு பொருளை தருவது, சரியா? இரண்டு முதலிய பல பொருளை உணர்த்துவதற்கு தான் தொடர் மொழியாகும். அதாவது தொடர் சொல்னா என்ன அர்த்தம்னா, சரியா, அதாவது ஒரு சொல்லுக்கு மேலே சில தொடர்ந்து சொற்கள் வந்து பொருளை உணர்த்துவதற்கு பேர் தான் தொடர் சொல். பாரு, கண்ணன் வீட்டிற்கு சென்றான், சரியா? ராதை பெண் பள்ளிக்கு சென்றாள். அது போல இருந்துச்சுன்னா அது ஒரு சொல்லுக்கு மேல, சரியா, ஒரு சொல்ல ரெண்டு சொல்ல மூணு சொல் தொடர்ந்து வந்து இருந்துச்சு அர்த்தம் தர்றதுக்கு பேர் தான் தொடர் சொல் எனப்படும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பொது மொழி, அதாவது பொதுவான சொல். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அச்சொல்லே பிரிந்து நின்று ஒரு பொருளையும் தருவதற்கு பேர் தான் தொடர் பொது மொழி எனப்படும். சரியா, அப்படியே பொதுவான சமமான சொல்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு அர்த்தத்தையும் பிரிஞ்சு ஒரு அர்த்தத்தையும் தர்றதுக்கு பேர் தான் பொதுவான சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு என்னன்னு பாரு, எட்டு, எட்டுனா ஒரு ஒரு எண், கணக்கு படிச்சிருப்பா ஒரு எட்டா நம்பர் ஒரு எண் இருக்கு. அதை வந்து நீ பிரிச்சு என்ன, எல் கூட்டல் தூ, அதாவது எல்லை ஒன், இது ஒரு தானிய வகையில சரி சாப்பிடுற தானிய வகையில ஒன்று, அதான் வந்து எல்லை ஒன் அப்படின்னு அர்த்தம் தருது. அதாவது ஒரு சொல் தனித்து நிற்கும் போது ஒரு அர்த்தத்தையும் பிரிஞ்சு நிற்கும் போது செய்து ஒரு அர்த்தத்தையும் தருது. இது பேர் தான் வந்து என்னது பொதுவான சொல் எனப்படும். அடுத்து ரெண்டாவது எடுத்துக்காட்டு என்னன்னா தாமரை, தாமரை என்பது ஒரு பூவை குறிக்கிறது. அடுத்து அதை பிரிக்கும் போது என்ன செய்யணும், தா கூட்டல் மறை, அதனா தாவுகின்ற மான், சரியா, தாவுகின்ற மான் சொல்லி இன்னொரு அர்த்தம் தருது. இதுதான் வந்து பொது மொழி. சரி,